Hi friends, welcome to my channel. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். 100 கிராம் ராகி மாவு எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். 1 கையளவு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 கேரட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ உப்பை வந்து இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். இங்கிட்டு 1 கடாயில் எண்ணெய் விட்டு சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருக்கேன். பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம எடுத்து வச்சோம்ல 1 பச்சை மிளகாய், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக தான் வேணுன்றதுக்காக 1 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கிட்டோம். முருங்கைக்கீரையை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதும். இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. முருங்கைக்கீரை லைட்டாக வதங்கின உடனே நம்ம துருவி வச்சோம்ல கேரட்டு, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிக்கலாம். 1 கையளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை. உங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் 1 கை தேங்காய் துருவலை சேர்த்து இதோடு சேர்த்து லைட்டாக வதக்கி இந்த மாவில் சேர்த்துடலாம். அது சூப்பராக இருக்கும். இதுவும் சூப்பராக இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னா தேங்காய் துருவல் சேர்த்து கொடுங்க. அது இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வதக்கி வச்சோம்ல அதை இந்த மாவோடு சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இது வந்து நம்ம அடை தான் செய்ய போகிறோம், தோசை கிடையாது. தோசைன்னா தண்ணியாக கலைச்சிக்கலாம். அடைனால கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் இருக்கட்டும். நம்ம கரைச்சி 10 நிமிஷம் ஊற வச்சிருந்தோம். இப்போ ஊறிடுச்சு. இங்கே கல்லை வந்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்ச மாவை தோசை கல்லில் போட்டுக்கலாம். அடை மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க, அது நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி எதுவும் பண்ணலை. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். மாவு விட்டு எண்ணெய் விட்டோம், எண்ணெய் விட்டதும் இப்போ திருப்பிட்டோம். இப்போ ரெடியாகிருச்சு, நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ராகி அடை ரெடியாகிருச்சு. சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் இன்னும் 2 சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக சேர்த்துருக்கேன். நான் தெரிஞ்ச 100 கிராம் மாவுக்கு வந்து 3 அடை எனக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.